சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் வீட்டின் ஒவ்வொரு அறையும் மிகவும் முக்கியமான அம்சத்தை கொண்டது. இந்த ஒவ்வொரு அறையிலும் சக்தி வாய்ந்த இந்த பொருளை வைக்கும் பொழுது இன்னும் மென்மேலும் சக்திகள் கூடும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். நிறைய சக்திகள் இருந்தாலும் தெய்வாம்சம் நிறைந்த இந்த பொருள் பற்றி ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நாம் பார்த்திருக்கின்றோம். இருப்பினும் இப்பொழுது நாம் பார்க்க போவது என்ன, எதற்காக இதனை செய்ய வேண்டும் என்பதற்காக. இப்போ சமையல் அறையில் நாம் வசம்பு வைத்து கொள்வது இயல்பான விஷயம், அஞ்சலி பெட்டியில் வைத்திருப்போம். அல்லது மற்றும் தானியங்களோடு சேர்த்து கண்டிப்பாக வசம்பு என்பது சமையல் அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நாம் சமையல் அறையை விட்டலாம். அடுத்ததாக பூஜை அறையிலும் இருக்க வேண்டுமா என்றால், ஒரு வசம்பாவது கண்டிப்பாக பூஜை அறையிலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் மிக முக்கியமானது. அடுத்ததாக உங்களுடைய படுக்கை அறையிலும் ஒரு வசம்பு இருக்கட்டும். அதாவது ஒரு வசம்பு துண்டை இரண்டாக ஒடித்து நீங்கள் இரண்டாக வைத்து கொள்ளலாம். எந்த திசையில் நீங்கள் வைத்தாலும் சரி, ஆனால் வைக்க வேண்டும், வசம்பு என்பது இருக்க வேண்டும். அடுத்து நான்கு திசைகள், எட்டு திக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான்கு திசைகளிலும் இருக்க வேண்டும். ஹால், படுக்கை அறை, சமையல், பூஜை அறை மற்றும் இதர அறைகள் இருந்தாலும் அங்கேயும் இந்த வசம்பு என்பது இல்லாத இடம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது என்பதே இந்த பதிவோட முக்கிய அம்சமாகும். இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், தெய்வாம்சம் நிரம்ப கிடைக்கும். ஒவ்வொரு அறையிலும் தேவதைகள் வாழ்கின்றார்கள், கிரகங்கள் வாழ்கின்றன என்று நாம் அடிக்கடி சொல்வதுண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வசம்பு அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். அவர்கள் அதில் அமர்ந்து உங்களுக்கு நன்மை செய்வார்கள், அல்லது அவர்கள் அந்த சுவாசம் அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஏதோ ஒரு நல்ல நறுமணம் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அதற்காக தான் இந்த வசம்பை நாம் சொல்கின்றோம். இந்த வசம்பு இவர்களுக்கு பிடிக்கும், இவர்களுக்கு பிடிக்காது என்றெல்லாம் கிடையவே கிடையாது. அனைத்து சாராருக்கும் பிடித்த அம்சம்தான் இந்த வசம்பு என்பது. இந்த வசம்பை பிடிக்காதவர்களும் கிடையாது, இந்த வசம்பை வெறுப்பவர்களும் கிடையாது. அதற்கு அவ்வளவு ஒரு சக்தியான அம்சம் உண்டு. அது வசம்பு அப்படின்னாலே வசியம் செய்யும், அதாவது கிரகங்களையும் சரி, தெய்வங்களையும் சரி, மனிதர்களையும் சரி. நம் உடம்போடு வசம்பு இருந்தால் நமக்கு ரொம்பவே நல்லது, பிறருக்கு நாம் வாங்கி கொடுத்தாலும் ரொம்பவே நல்லது, நம் வீட்டில் இருந்தாலும் நல்லது. இப்படியாக இந்த வசம்பு ஒவ்வொரு அறையிலும் முக்கியமாக நீங்கள் வைக்கும் பொழுது அனைத்து நன்மைகளும் நடக்கும். இந்த வசம்பை நன்றாக பொடி செய்து வைத்து கொண்டு அதிகாலை நீங்கள் தலைவாசலை தெளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த வசம்பு பொடி கொஞ்சமாக போட்டு தெளித்து விடலாம். அது ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டுக்கு தெய்வங்கள் தாராளமாக வர ஆரம்பிப்பார்கள். உங்கள் குலதெய்வத்திற்கு வசம்பு நீங்கள் நிறைய வாங்கி கொடுக்கலாம். இப்படி வசம்பு தலைவாசல் தெளிக்கும் பொழுது தெய்வ ஆகர்ஷணம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது வசம்பை பொடித்து போட்டு கொள்ளலாம். இப்படியாக நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் வசம்பு உபயோகப்படுத்தும் பொழுது அனைத்து விஷயத்திற்கும் வியாபித்திருக்கும் இந்த வசம்பு. உங்கள் இல்லம் முழுவதும் தெய்வாம்சம் நிறைய வேண்டும், நறுமணம் நிறைய வேண்டும், தெய்வங்கள் அமர வேண்டும், எட்டு திக்குகளில் வாழும் திக்பாலகர்களும் மகிழ்ந்து உங்கள் இல்லத்தை காக்க வேண்டும், மகிழ்விக்க வேண்டும் என்றால் அத்தனை திசைகளிலும் இந்த வசம்பு இருக்கட்டும். உங்களுக்கு ஏற்ற திசைகளில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள், தவறு கிடையாது. மாதம் ஒரு முறை அதனை தவறாமல் மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றும் வசம்பை நீங்கள் வெளியே வீசிவிடலாம் அல்லது நீர்நிலைகளில் போட்டுவிடலாம். இப்படியாக செய்து கொள்ளலாம். இந்த நன்மையான விஷயங்களை ஒவ்வொருவரும் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.